கோரிக்கைகள் நியாயமானது. இந்த முக்குளத்தோர் குடிப்படையினுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் முக்குளத்து சமுதாயத்திற்கான அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குரலுக்கு செவிசாய்க்காத மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டிக்கும் விதமாக மார்ச் 1ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகிறோம். பாரத பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவோம். இந்த முக்குளத்தோர் குடிப்படை முக்குளத்தோர் குடிப்படை அறக்கட்டளையாக உருவாகி பிறகு முக்குளத்தோர் குடிப்படை சங்கமாக பதிவாகி இன்றைக்கு 3வது தளத்திற்கு அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு தேர்தல் ஆணையத்தால் வழிமொழியப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கான பதிவு தானாகவே நடந்தது. இந்த 2019 பிப்ரவரி 21 பிறந்தநாள் அன்னைக்குத்தான் டெல்லியிலே அதற்கான பதிவும் நடந்திருக்கிறது. ஆகவே எப்படி இந்த அமைப்பை நான் உருவாக்கும் பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் என்னை ஆசீர்வதித்தாலோ நம் சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலோ அதை போல் இன்றைக்கு இது அரசியலமைப்பு கட்சியாக மாறுவதற்கும் அதற்கான அடித்தளம் நான் பிறந்த 21 பிப்ரவரி அன்றுதான் நடந்திருக்கிறது. இதில் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த பிப்ரவரி 21 அந்த சிம்மராசி பூர நட்சத்திரம் என்னுடைய லக்கணம். இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆண்டாளுடைய நட்சத்திரம். இதுதான் பிறந்த நாள், பிறந்த தேதி, என்னுடைய ராசி, என்னுடைய நட்சத்திரம் எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடையது தான். ஆகவே இன்றைக்கு எத்தனையோ நம் சமுதாய தலைவர்கள் நம்மை வழிநடத்தி சென்றிருந்தாலும் கூட முழுக்க முழுக்க எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எந்த விதமான சுயநல திட்டங்களும் இல்லாமல் ஒரு உயர்ந்த சிந்தனையோடு அன்று முதல் இன்று வரை நான் இருக்கிறேன், தடமாறாமல், அடிமாறாமல், சொல் மாறாமல், செயல் மாறாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், உண்மையை சொல், உறுதியாய் சொல், இறுதி வரை சொல் என்று என்னை வழிநடத்திய என் தலைவனாகவும் என் கடவுளாகவும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்கம். அவருடைய பெயரை அப்பழுக்கற்று எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு காலத்திலும் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்க முடியாது, இந்த தேசத்தை நேசித்திருக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அவருடைய பெயரை நான் உச்சரித்ததன் காரணமாகத்தான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சமுதாய அமைப்பு நடத்துபவர்களெல்லாம் அந்த சட்டமன்றத்துக்குள்ளே செல்ல முடியாத ஒரு நிலையில் 6 ஆண்டுகளில் அமைப்பை உருவாக்கி 6 ஆண்டுகளுக்குள் சட்டமன்றத்திற்குள் சென்ற முதல் பாக்கியசாலியாக என்னை தேவன் ஆசீர்வதித்ததால் தான் அது நடந்தேறியது என்பதுதான் உண்மை. அதை போல் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் எதிர்காலத்திலே நிறைய பேர் உருவாகுவார். அதிலே மாற்று கருத்தே கிடையாது, மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அவர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள், முதலில் நீங்கள் யார், உங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் யார், நீங்கள் இந்த சமுதாயவாதி, சரி வைத்துக் கொள்வோம். அப்படியானால் உங்களுடைய நோக்கங்களும் குறிக்கோளும் எதுவாக இருக்க வேண்டும், உங்களை சார்ந்த உன் சமூகத்தை சார்ந்தவன் வாழ்க்கையில் ஏதாவது ரூபத்தில் முன்னேறுவதற்கு இல்லை அவன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஒரு வழிகாட்டியார், உன்னை வழிநடத்துபவனாக இல்லை நல்ல கருத்துக்களை உனக்கு அளித்து உன்னை நல்வழிப்படுத்துவனாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு தலைவன் அந்த சமூகத்தை சார்ந்தவன் வளர்ச்சி அடைவதை பார்த்து வயிற்றெரிச்சல் பட்டால் அதற்கு பெயர் என்ன? என்னுடைய ஒரே கேள்வி அதுதான். ஒட்டுமொத்தமாக உன் சமூகத்தை சார்ந்தவர்கள் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படாமல் அந்த வளர்ச்சியை பார்த்து போராமைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை எப்படி ஒரு சமுதாயவாதியாக ஒரு சமுதாய தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால்தான் இன்று வரை உங்களை எல்லாம் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. ஏனென்று சொன்னால் என்னை பொறுத்தவரை என்னுடைய எதிரியாக இருந்தால் அவன் என்னை அழிக்க நினைக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட என் சமுதாயவாதியாக என் சமுதாயத்துக்காரனாக இருந்தால் அவனையும் வாழ்க வளர்க என்று வாழ்த்தக்கூடியவனாகத்தான் என்னை என் பசும்பொன் முத்துராமலிங்கம் என்றவர்கள் பார்த்திருக்கிறார். ஆக இந்த நிலையில் இன்றைக்கு குறுகிய காலத்தில் சட்டமன்ற உறுப்பினரானோம், இன்றைக்கு பத்திரிகை நண்பர்களெல்லாம் ஊடக நண்பர்களெல்லாம் என்னை பார்த்து கேட்கின்ற கேள்வி,
என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றீர்கள். அனைத்து சமுதாய மக்களும் வாக்களித்து தான் நீங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள். இந்த நிலையில் உங்களை நீங்கள் சமுதாயவாதி 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 என்று அடையாளப்படுத்திக் கொள்வது சரிதானா என்று கேட்கிறார்கள். அவர்களிடத்திலே நான் சொன்ன பதில், இன்றைக்கு உங்களிடத்திலும் சொல்லக்கூடிய பதில் ஒரே பதில்தான், நான் அமைப்பால் சமுதாயவாதி. முக்குளத்தோர் புலிப்படை என்கின்ற பெயரை மதுரையிலே வேட்பாளர்களை அறிவித்த அந்த பொதுக்கூட்டத்திலே மறைந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன் வாயால் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்கள். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவி, என் வாயால் எப்படி முக்குளத்தோர் என்று ஒரு ஜாதியின் அமைப்பின் பெயரை சொல்லி ஒரு கட்சியினுடைய தோழமை கட்சியாக நான் அறிவிப்பது என்று கேட்டார். நான் அவர்களிடத்திலே அந்த நேரத்தில் என்னை தொடர்பு கொண்டவரிடத்திலே நான் சொன்னது, அம்மா அவர்கள் அவருடைய தெய்வ நாக்கால் இந்த பெயர்ந்தாலும் நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அமைப்பு ரீதியாக சட்டமன்ற உறுப்பினராக ஆன ஒரு சிலரில் முக்குளத்தோர் குடிப்படை ஒன்று அப்படிங்கிறது தான் நிசப்தமான ஒரு உண்மை. அதே நேரத்தில் இந்த அமைப்பு அமைப்பாகவே இருந்துவிடக்கூடாது. இந்த அமைப்பு எதிர்காலத்தில் வரக்கூடிய நமது சந்ததிகளுக்கான வழிகாட்டுதலுக்கான ஒரு அரபு சார்ந்த அரசியலை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பான அடித்தளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதற்கான வேலைகளை நாங்கள் தொடர்ந்து நானும் நம்ம மாநில நிர்வாகிகளும் இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் என்னுடைய பிறந்த நாள் அன்று எப்படி 2009 முதன்முறையாக இந்த முக்குளத்தோர் புலிப்படையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை ஒரு வெள்ள பேப்பரில் முக்குளத்தோர் புலிப்படை என்று எழுதி அதை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவிலிலே அந்த ஆண்டாளுடைய காலடியிலே சமர்ப்பித்து அந்த பெயரை 3 அம்மாவின் காதிலே விழும்படி அந்த ஐயரிடத்திலே சொல்லி அந்த நாள் நான் பிறந்த பிப்ரவரி 21 தான் அன்றைக்கு ஆண்டாளிடத்திலே நான் அந்த வெள்ளை பேப்பரில் எழுதி வைத்தேன். என் தலைவர் வாழ்ந்த வாழ்க்கையால் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது என்னுடைய அமைப்பு வேண்டுமானால் ஒரு சமுதாய அமைப்பாக இருக்கலாம், ஆனால் உணர்வால் உள்ளத்தால் செயலால் சொல்லால் நான் பசுமன் முத்துராமலிங்க தேவரை போல் நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்கின்ற தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தக்கூடியவராக, ஒரு மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியதாக, அனைத்து சமுதாய மக்களையும் தன் சகோதர சகோதரிகளாக நினைக்கக்கூடிய ஒரு மாண்பான ஒரு வாழ்க்கையைத்தான், ஒரு நோக்கத்தைத்தான், ஒரு எண்ணத்தைத்தான் நான் இந்த நிமிடம் அல்ல என் வாழ்நாள் உள்ளவரை கடைபிடிப்பேன் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் உறுதியளிக்கிறேன். 2012 கடந்த மாதம் நான் நிதிநிலை அறிக்கையிலே ஆளுநர் உரையிலே நான் பேசிய பொழுது முதற்கொண்டு நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அந்த சட்டமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஆரம்பிக்கின்ற பொழுது தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வு என்று வாழ்ந்து மறைந்தாலும் இன்றைக்கும் கோடி உள்ளங்களில் தீபமாக எரிந்து கொண்டிருக்கும் என் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி என்றுதான் நான் என்னுடைய உரையை துவங்கியிருக்கிறேன். அதே நேரத்தில் தெய்வ திருமகனாருடைய பெயர் 7 பாடத்திட்டத்திலே நீக்கப்பட்டதற்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து அங்கே மேலும் வலியுறுத்தி அதனால் என் மீது சில தாக்குதல்கள் கருத்து தாக்குதல்கள் நடந்தாலும் கூட அதை நான் பொருட்படுத்தாமல் முதலமைச்சரை சந்தித்து என்னுடைய கோரிக்கைகளை கொடுத்து அடுத்த நாளே அந்த அவையிலே கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எழுந்து செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து இந்த ஆண்டே பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்றுதான் 7 பாட புத்தகத்திலே வரும் என்று உறுதியளித்து அது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், தேவர் என்பவருடைய பெயரை உச்சரித்துத்தான் அவருடைய புகழை பரப்பித்தான் எனக்கு ஜாதி அடையாளமே கிடைத்தது. நான் சென்னையிலே படித்தவன், ஆனால் எனக்கு எப்படி ஜாதி அடையாளம் கிடைத்தது என்று சொன்னால், தேவர் திருமகனாரும் அவர் இந்த தேசத்திற்காக வாழ்ந்ததும் தன் 20,000 நாட்களை சிறைச்சாயலை இந்திய சுதந்திரத்திற்காக கழித்ததும் ஒட்டுமொத்த 68 சமூக மக்கள் மீது திணிக்கப்பட்டு அதிலும் அதிகமாக முக்குளத்தோர் சமுதாயத்தின் மீது வெள்ளையர்களால் திணிக்கப்பட்ட குற்றப்பரம்பரை சட்டத்தை துடைத்தெறிய வீதி வீதியாக ரோடு ரோடாக அலைந்து மக்களிடத்திலே சுதந்திர வேட்கையை
எழுப்பி அதை எதிர்த்து அதை சட்ட ரீதியாக அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை முக்குளத்தோர் சமுதாயத்தின் மீது திணிக்கப்பட்ட அந்த சட்டத்தை நீக்கிய பெருமை. இன்றைக்கு இந்த முக்குளத்திற்கான முகவரியை கொடுத்த முகவரிக்கு நாம் ஒரு முகவரியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தினர்தான். இதனால் எது நடந்தாலும் பரவாயில்லை, காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா என்று என்னை கேட்டால் காரியம்தான் முக்கியம் என்று நான் அன்றைக்கு பதில் சொல்லி தேவருடைய பெயர் இந்த பாடப்புத்தகத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு நான் அந்த நிலைப்பாடை எடுத்தேன். ஆகவே 16 தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வரை அதிலே சமுதாயவாதி என்று சட்டமன்றத்திலே பதிவு செய்தது அடியே மட்டும்தான் என்பதை ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். எதற்காக என்று சொன்னால், எனக்கு இரட்டை வேடம் பேட பிடிக்கவில்லை. குறிப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலை எல்லோரும் முற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். எடுத்துக்கொள்வோம், இன்றைக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகாக ஒரு சமூக மக்களுடைய சமூக நீதிக்காக போராடி அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த ஒரு தலைவர் சமீப காலத்திலே நமது காலத்திலே ஒரு சமூக நீதி போராட்டத்தை நடத்தி அவர் சார்ந்த அந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீடை அரசை நிர்பந்தப்படுத்தி அதற்கான மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் சந்தித்து பல மக்களை அரசனுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாக்கி அந்த சமூக நீதியை காத்தார் என்று சொன்னால் அவர்தான் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் அவர் அன்றைக்கு உருவாக்கியதனுடைய நோக்கம் இன்றைக்கு எதுவாகி இருக்கிறது என்று பார்ப்பீர்களே. ஆனால் இதற்கு முன்பாக அதே வன்னியர் சமூகத்தை சார்ந்த 54 57 உருவாக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற சமுதாய ரீதியான தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை துவங்கிய படையாச்சி ராமசாமி படையாச்சி அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகத்திற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அதிலே நின்று வெற்றி பெற்றதற்கு பிறகாக ராஜாஜியினுடைய முதலையாக ராஜாஜியின் தலைமையில் ஏற்பட்ட அந்த அவை கூட்டத்திலே அமைப்பு கூட்டத்திலே பங்கு பெற்று சட்டமன்றத்திலே பங்கு பெற்று பிறகாக காமராஜர் காலத்திலே தன்னிச்சையாக வெற்றி பெற்றவர்கள் கட்சி சார்பாக வெற்றி பெற்று அந்த வெற்றி பெற்றதோடு அவரை தன்னை காங்கிரஸ் கட்சியிலே இணைத்து கொண்டு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஒரு சமுதாய மக்களுடைய நம்பிக்கையை பெற்று கட்சி உருவாக்கப்பட்டு அந்த கட்சியில் என்ற வெற்றி பெற்றதற்கு பிறகாக அவர் தன்னை ஒரு கட்சியோடு இணைத்துக் கொண்டு ஒரு அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டார். இது வரலாறு. பிறகாக சுதேச கட்சியை எதிர்த்து ஒரு தேர்தல் நடக்கிறது இதே தமிழகத்தில். அப்பொழுது அவர் மீண்டும் என்ன செய்கிறார், இந்த கட்சியில இருந்து விலகி மீண்டும் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை உருவாக்கி அந்த தேர்தலை சந்திக்கிறார். அந்த தேர்தலிலே படுதோல்வி அடைகிறார். அதற்கு பிறகாக மீண்டும் அந்த கட்சியை கலைத்துவிட்டு மறுபடி காங்கிரஸிலே இணைகிறார். அப்பொழுதுதான் 84 தேர்தலிலே 89 அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு இந்த வன்னியர் சமூகம் ஒன்றுபடவே இல்லை, யார் ஒருவரையும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நம்பிக்கை இல்லை. இந்த தலைவர்கள் நம் சமுதாய உணர்வுகளை தூண்டி இந்த சமுதாயத்திற்காக எதிர்காலத்திலே உழைக்கப் போகிறேன் என்ற உத்தரவாதங்களை அளித்து தங்களை ஏமாற்றி விட்டதாக நினைத்தார். இந்த நிலையிலேதான் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களுடைய தலைமையிலே வன்னியர் சங்கம் உருவான அந்த காலத்தில் அவர் தலைவராக அவருடைய மருத்துவர் இருந்த காலத்திலே இதே காடுவெட்டி குரு அவர்கள் இதே சட்டமன்ற வளாகத்திலே என்னோடு நிறைய நேரம் நாங்கள் நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறோம். அப்பொழுது அவர் சொல்லுவார், நாங்கள் ஒரு 407 மேனை எடுத்துக்கொள்வோம், அதிலே முன்சீட்டிலே மருத்துவரை உட்கார வைத்து விட்டு நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் 17-18 வயது இளைஞர்கள் எல்லாம் அந்த வாகனத்திலே பின்னாடி கொடிக்கம்புகளும் அந்த வன்னியர் கொடி சங்கத்தினுடைய கொடி அந்த பொங்கல் பானை கொடியை வைத்துக்கொண்டு ஒரே ஒரு சேர் அதை வைத்துக்கொண்டு ஊர் ஊராக செல்வோம், கிராமம் கிராமமாக செல்வோம். அந்த கிராமத்திற்கு நாங்கள் செல்வோம், எங்கள் வன்னியர் சமுதாய கிராமத்துக்குத்தான் செல்வோம். ஆனால் ஒருவர் கூட வந்து ஏன் யார் எதற்காக என்று கூட கேட்க மாட்டார்கள். நாங்களாகவே செல்வோம், நாங்களாகவே ஊருக்கு பொதுவான ஒரு இடத்திலே குடியை நொண்டுவோம், நாங்களாகவே கம்பை எடுப்போம் ஊண்டுவோம், கொடியை கட்டி மருத்துவரை இறங்கி அந்த சேரிலே அமர வைத்து பிறகு அவர் எழுந்து அந்த கொடியை ஏற்றுவார், நாங்கள் வாழ்க வன்னியர் சமூகம் வாழ்க வன்னியர் சங்கம் என்று குரல் கொடுத்து விட்டு மீண்டும் அடுத்த ஊருக்கு சென்று விடுவோம். இப்படித்தான் மருத்துவருடைய வன்னியர் சங்கம் உருவானதாக
காடு வெட்டி குறவர்களே என்னிடத்திலே சொல்லும். ஒரு அமைப்பு இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலிலே 7 சீட்டுகளை பெறுகிறது. 4-5 மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய மக்களாக மாற்றி வன்னியன் ஓட்டு அந்நியனுக்கில்லை என்கின்ற குரலை எழுப்பி புரட்சி தலைவி அம்மா மோடியா லேடியா என்ற கேட்ட காலத்திலே 37 இடங்களிலே வெற்றி பெற்ற புரட்சி தலைவியினுடைய ஆதிக்கம் அம்மாவினுடைய ஆதிக்கம் இருந்த அந்த தருணத்தில் கூட வன்னியன் ஓட்டு அந்நியனுக்கில்லை என்கின்ற குரலை எழுப்பி அந்த வன்னியன் சமூகத்தை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றார் என்பதையும் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். இதுதான் உன்னுடைய அடையாளம். உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய குரல் உரக்க ஒழிக்க வேண்டும். உரக்க ஒழிக்கின்ற குரல் வெறும் வெத்துக்குரலாக மட்டும் இருந்துவிடக் கூடாது, அது ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய குரலாக இருக்க வேண்டும். அந்த குரல் பெரும் குரலாக இல்லாமல் உன்னுடைய ஓட்டாக மாற வேண்டும். முரண்பாடு, அரசியல் முரண்பாடு, அந்தந்த சூழ்நிலையில் அவரவர்கள் அவர்களுக்காக எடுக்கக்கூடிய முரண்பாடு, அதை பற்றி நான் பேசுவதற்கு இங்கு விரும்பவில்லை. நான் கேட்பது அந்த சமூக மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சமுதாய உணர்வு. அந்த உணர்வால் அவர்களுடைய மக்கள் தொகை, அவர்களுடைய ஓட்டு வங்கிகளை காட்டி அதன் மூலமாக தன்னுடைய சமுதாயத்திற்கு தேவையானவற்றை அரசு மூலியமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதியை ஏன் நீங்கள் வளர்த்து கொள்ளவில்லை? யோசித்து பாருங்கள். ஒரு மிக 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 குறுகிய தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியிலே மட்டும் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி ஒரு பாராளுமன்ற போட்டியாளராக தன்னை போட்டியிடுவதற்கான அங்கீகாரத்தை ஏதோ ஒரு கட்சியில் பெறுவதற்கான தகுதியை வளர்த்து வைத்திருக்கிறார். 2-3 வருடங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் பாரிவேந்தர், அவருடைய சமூகத்திற்காக உருவாக்கப்பட்ட அந்த பாரிவேந்தர் கூட இன்றைக்கு ஒரு பாராளுமன்றத்திலே போட்டியிடுவதற்கான தகுதியை வளர்த்து வைத்திருக்கின்றார். இன்றைக்கு பல வருடங்களுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன், அவருக்கான ஒரு பாராளுமன்ற அடையாளத்தை பெறுவதற்கான தகுதியை அந்த சமூகம் சார்ந்து வளர்த்து வைத்திருக்கின்றார். ஆனால் பெருத்த சமூகம், 27% விழுக்காடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே சமூகம் முக்குளத்தோர் சமூகம் என்று பெருமை கொள்கிறோம், வரலாறு பேசுகிறோம், வாழ்ந்த மன்னருடைய வரலாறுகளை பட்டியலிடுகின்றோம், இந்த மண்ணுக்காக இந்த சுதந்திரத்திற்காக மாண்ட தலைவர்களை பற்றி மார்தட்டிக் கொள்கின்றோம். ஆனால் உன் சமூகம் சார்ந்து உனக்காக குரல் கொடுக்க 71 கல்வி தந்தை மூக்கையா தேவருக்கு பிறகு அந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கான தகுதி கூடவா இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு கிடையாது? இது எவ்வளவு பெரிய அவமானம்! 1980 இதே தலைமைச் செயலகத்திலே 5000 அரசு ஊழியர்கள் வேலை செய்த இடத்திலே 1700 மேற்பட்ட முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வேலை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு 2019 அதே தலைமைச் செயலகத்திலே 5000 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்திலே இன்றைக்கு வெறும் 72 பேரோ 100 பேரோ வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயம் எதை நோக்கி செல்கிறது என்கின்ற சிந்தனை உங்களுக்கு இழவில்லையே என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம். அந்த 1980 முதலமைச்சராக புரட்சி தலைவர் MGR அவர்கள் இந்த காலத்திலே தான் கள்ளர் மறவர் அகமுடையர் அகமுடைய முதலியர் துளுவாகமுடையர் துளுவர் என்கின்ற பட்டியலிலே இருந்து அகமுடைய முதலியாரும் துளுவாகமுடையரும் துளுவரும் பிரிக்கப்பட்டார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது உன்னை அறியாமலே உனக்கு தெரியாமலே உன்னுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. நம் சமூகத்திலே படித்தவர்கள் இல்லையா? அரசு துறைகளிலே உயர்ந்த அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசிலே கூட 9 அமைச்சர்கள் இருக்கிறார். துணை முதலமைச்சர் OPS இருக்கிறார், வன அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறார், செல்லூர் ராஜ் இருக்கிறார், காமராஜர் இருக்கிறார், OS மணி இருக்கிறார், விஜயபாஸ்கர் இருக்கிறார், RB உதயகுமார் இருக்கிறார், மணிகண்டன் இருக்கிறார், பாஸ்கர் அம்பலம் இருக்கிறார். ஒரு சட்டமன்றத்திலே 32 அமைச்சர்களிலே
ஒன்பது அமைச்சர்கள் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அதுவும் சின்னம்மா அவர்களுடைய ஆதரவின் பேரிலே. இதையெல்லாம் மறந்து இன்றைக்கு அவர்கள் மந்திரிகள் தான். நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் அனைத்து சமுதாய மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த அமைச்சர் பதவியை ஏற்ற பொழுது நீங்கள் உறுதிமொழி அளித்து ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த உறுதிமொழியை நீங்கள் மீற முடியாது என்பது உண்மைதான். ஆனாலும் இளைமறை தாயார் இன்றைக்கு எப்படி ராமசாமி படையாச்சினுடைய படத்தை சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறார்கள், நினைத்து முடிந்தது கொண்டு வர முடிந்தது என்று பார்த்தால், நான்கு அமைச்சர்கள் அந்நிய அமைச்சர்கள் அவர்கள்தான் அவர்களுடைய அடையாளங்களை பாதுகாக்க நினைக்கிறார்கள். எதிர்கால சந்ததிகளுக்கு வருங்கால கடந்த கால வரலாற்றை நினைவு கூற முற்படுகிறார்கள். இந்த உணர்வு ஏன் உங்களுக்கு இல்லை? ஆனால் அன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் அதிலே கையெழுத்து போட்டிருந்திருக்கலாம். சமுதாய உணர்வு, எதிர்கால சந்ததிகள் அன்றைக்கு இதை வரலாம் செய்தார் என்ற வரலாற்று புகழ் அவருக்கு நினைத்திருந்திருக்கும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. காரணம், தன்னுடைய பதவியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பற்று. ஆனால் அன்றைக்கு எந்த ஒரு தலைவருடைய பெயரை வைக்கின்ற திட்டம் இல்லை என்று அதை திருப்பி அனுப்பிய பெருமை ஓபிஎஸ் அவர்களுக்கு உண்டு. அதை மறுக்க முடியாது. நீங்கள் மறுத்தாலும் வரலாறு மறுக்காது மறக்காது, இதுதான் உண்மை. மல்லாக்கப்படுத்து உமிழ் துப்பினால் அது உண்முகத்திலே தான் விழும் என்கின்ற காரணத்தினால் தான் எந்த ஒரு தருணத்திலும் நான் என் சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது எந்த குறைச்சாட்டுகளையும் குற்றச்சாட்டுகளையும் நான் சொல்வது இல்லை. இதை எதற்காக நான் இந்த கூட்டத்தை கூட்டினேன் என்று சொன்னால், ஒரு இரு தினங்களுக்குள் நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். நிறைய மாவட்டங்களில் நாம் சொல்லவே இல்லை. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளும் ஒரு சில மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த நான்கு மாவட்டத்தில் இருந்து இரண்டு மூன்று நிர்வாகிகள் வந்திருக்கிறீர்கள். பல சில ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், திருச்சியிலிருந்து என்னுடைய பங்காளி மஞ்சு மணிகண்டன் அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள், தருமபுரியில் இருந்து வந்திருக்கிறார்கள், இப்படி பல மாவட்டங்களிலிருந்து சில மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் நியாயமாக என்னுடைய பிறந்த நாளுக்கு இந்த சென்னையிலே கூடிய கூட்டம் என்பது இது போன்ற நான்கு மண்டபத்திலே உட்கார வைத்திருக்க முடியாது. ஆனால் இந்த நிலைப்பாடு என்ன என்பது, ஒரு சிலருக்கு என்னோடு ஆரம்ப காலத்திலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களிடத்திலே ஒரு கருத்து கேட்க வேண்டும். நான் கேட்கின்ற கருத்து ஒன்றுதான். ஒவ்வொரு சமுதாயம், கொங்கு சமுதாயத்தை சார்ந்த ஈஸ்வரன் கூட தனக்கான ஒரு பாராளுமன்ற சீட்டை பெற்றுவிட்டார். ஒவ்வொரு சமூகமும் பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏசி சண்முகம் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நமது அகமுடைய முதலியார் சமூகத்தை மையப்படுத்தி அவர் கூட தனக்கான ஒரு பாராளுமன்றத்திற்கான தகுதியை பெற்றுவிட்டார். நான் கேட்பது 27% விழுக்கால் ஒட்டுமொத்தமாக 34 மாவட்டங்களிலே 28 மாவட்டங்களுக்கு மேலாக அதிகமான மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு என்று ஒரு அடிப்படை தகுதி இல்லை என்று சொன்னால், இதை விட ஒரு வெக்கக்கேடு வேறு எதுவாக இருக்க முடியும்? சரி, 42 ஆண்டுகள் கடந்து விட்டோம், 47 ஆண்டுகள் கடந்து விட்டோம். மூக்கையா தேவரோடு முடிவு பெற்று விட்டதா இந்த சமூகத்தினுடைய நிலை என்று யோசிப்பீர்களே. ஆனால் முடியும், நம்மால் முடியும். நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள், நம்பிக்கை மீது அவநம்பிக்கை வைக்காதீர்கள். என் மீது அல்ல, தெய்வத்திருகன் மீது நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே, ஏன் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே, வெற்றி தோல்வி என்பது வேறு, வெற்றி தோல்வி என்பது வேறு. நாம் இப்பொழுதுதான் நடக்க கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர். இன்று நாம் ஓடவே கற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் ஒருவேளை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே இந்த சமுதாயத்திற்கான அடிப்படை அரசியலை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக என் தெய்வ திருமகன் யாராவது ஒருவர் ஆளும் கட்சியை தவிர்த்து, எதிர்கட்சியை தவிர்த்து, தேசிய கட்சிகளை தவிர்த்து யாராவது ஒரு கட்சி இந்த பாராளுமன்ற தேர்தலிலே முக்குளத்தோர் குழிப்படை அமைப்பு போட்டியிடுகிறதா என்கின்ற ஒரு நிலை வந்தால்,
போட்டியிடும் என்பதை நான் உங்களிடத்திலே அறிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல. இதிலே என்னுடைய வெற்றியா தோல்வியா என்பது முக்கியமல்ல. அது வெற்றி அடைவதற்கான காலங்கள், அதற்கான உழைப்பு, அதற்கான தகுதி இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய முதல் படி, நான் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் என்னை வளர்த்துக் கொள்வதற்கான அடித்தளப்படியாக இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வேன். தோற்றாலும் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் ஒரு பாராளுமன்ற தொகுதி. அந்த பாராளுமன்ற தொகுதியில் நின்றால் 6 சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை என்னால் பிரிக்க முடியும். என்னால் ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்குகளை வாங்கி விடுவேன் என்று நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என்னால் முடியும் என் சமூகத்தினுடைய, என் இளைஞருடைய ஓட்டுகளை பிரிக்க முடியும். நாங்கள் இத்தனை ஆண்டு காலங்களாக இவர்களுக்குத்தான் வாக்களித்தோம். நாங்கள் இந்த கரவேசியை தாண்டி வேறு வேசி கட்டியதில்லை என்கின்ற அந்த வேட்டிகளை என்னால் கிழித்து எறிய முடியும், கிழிக்க வைக்க முடியும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் என்னுடைய முக்குளத்து சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் இளைஞிகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வழி கிடைக்கவில்லை. அந்த வழியும் அந்த வழிப்பாதையும் உருவாக்க வேண்டியது நமது கடமை என்று நான் நினைக்கிறேன். நான் என்பது நீயும் தான், உன்னை என்னுள் ஏற்றுத்தான் நான் என்கின்ற வார்த்தை என் நாவிலே வருகிறது என்பதை உள்ளாக உணர்ந்து கொள். ஆக இது நமது அடுத்த கட்ட அரசியல் பயணமாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக 27% விழுக்காடு இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தோர் சமுதாயம் ஒவ்வொரு திராவிட கட்சிகளுக்கு அடிமையாய் சாசனம் எழுதி கொடுத்ததை போல் இருக்கிறது. அவரவர்கள் அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் தனக்கான வாக்குகளாக அவர்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காட்டி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத ஒன்று. ஆக இங்கேதான் இந்த முக்குளத்தோர் புலிப்படை ஒரு வேலை செய்ய போகிறது. எங்களுக்கான ஒரு பாமகவை போன்று, ஒரு விடுதலை சிறுத்தைகளை போன்று, சமுதாய ரீதியாக அந்த மக்களுக்கு ஒரு கொங்கு ஈஸ்வரனை போன்று, ஒரு தமிழ் முன் அன்சாரி போன்று தனக்கான அறிவு சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதற்கான முதற்கட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் என் தெய்வ திருமணனுடைய நாமத்திலே இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இடத்திலே தான் இந்த கூட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நோக்கம், இதுதான் இலக்கு. அதிகப்படியாக இன்னும் 2-3 வாரங்களிலே இந்த முக்குளத்தோர் புலிப்படை கட்சியாக உருவெடுக்கும். அப்படி கட்சியாக உருவெடுக்கின்ற பட்சத்திலே முதலில் இந்த முக்குளத்தோர் புலிப்படையில் பயிர்களுக்கு நடுவிலே களையாக இருக்கக்கூடிய அந்த களைகளை பிடுங்கி கரையிலே வைக்கக்கூடிய வேலை துவங்கப்படும். அதற்கு பிறகாக முறைப்படி இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமுதாய உணர்வோடு மட்டுமே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையானவர்களுக்கு அந்த அரசியல் கட்சியிலே முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதற்கு பிறகாக வரக்கூடியவர்கள் படித்தவர்களாக இளைஞர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தலைமையோ எந்த ஒரு மாற்று அரசியலமைப்பு கட்சிகளோடெல்லாம் நாம் இணைந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. அது நிலைத்தும் இருக்காது. ஏனென்று சொன்னால் அவரவர்களுடைய விருப்பங்கள் வேறு வேறு எதுவாகவே இருக்கிறது. இன்றைக்கு கூட நடந்து கொண்டிருக்கக்கூடிய மதுரையில் நடந்த ஒரு நிகழ்வு கூட உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆகவே அன்றும் தனிக்காட்டு புலியாகத்தான், இன்றும் என்றும் இந்த முக்குளத்தோர் புலிப்படை இந்த சமுதாய புலியாக மட்டும்தான் பயணம் செய்யும் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதியளித்து, உங்களுக்கான பொறுப்புகளும் கடமைகளும் நிறையவே இருக்கிறது. கடந்த 15 நாட்களாக மிகவும் மனவேதனையிலே நான் இருக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எத்தனையோ சமுதாய தலைவர்கள் இருந்தும் கூட அத்தனை பேரையும் ஒதுக்கிவிட்டு கருணாஸ் அந்த பாராட்டை கொடுத்துத்தான் எனக்கு அதற்கான அடையாளத்தையும் கொடுத்தார். அந்த அடையாளத்தின் பேரிலே தான் அம்மாவுடைய பெயரையும் அவர்கள் செய்த அந்த திட்டங்களையும் சொல்லித்தான் அந்த திருவாடனை தொகுதியை நான் வெற்றி பெற்றேன். அந்த திருவாடனை என்பது அந்த தேர்தலுக்கு முன்பாக 30 நாட்களுக்கு முன்பு வரை எனக்கு தெரியாது. வெறும் 30 நாட்கள் மட்டுமே அந்த இடத்திலே சென்று வாக்கு கேட்டு அத்தனை பேருமே நான் தோற்று விடுவேன் என்று சொன்னார்கள். அத்தனை பேருடைய வாக்குகளையும் தோற்கழித்து என்னை வெற்றி பெற செய்தவர் என் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்பதை வீட்டின் தினத்திலே நான் நினைவுகூட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே பயணத்திற்கு நாமும் ஒரு அணிலாக இருக்க வேண்டிய கடமை இருக்கிறது.
வரலாறை பார்த்தால் இந்த முக்குளத்தோர் இந்த தமிழ் மண்ணுக்காக, இந்திய மண்ணிற்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பது அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த நிலை தொடர வேண்டும். இந்த உணர்வு, இந்த தேசியத்திற்கான உணர்வு, தன் தியாகத்திற்கான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய காலங்கள் விரைந்து நாம் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கை நீங்கள் மனதிலே வைத்து இன்று முதல் உங்களுக்குள் ஒரு புத்துணர்வோடு, அடிப்படை அரசியலமைப்பு கட்டமைப்போடு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை ஒன்றியங்கள் இருக்கிறது, சிவகங்கை மாவட்டம் என்று சொன்னால் அங்கே 11 ஒன்றியங்கள் இருக்கிறது, அந்த 11 ஒன்றியங்களுக்குள் எத்தனை பேரூராட்சி இருக்கிறது, எத்தனை கிளைகள் இருக்கிறது என்பதை கணக்கெடுத்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் 3 உண்மையான முக்குளத்து புலிகளை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அதுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும். செல்ல போகிறேன். அதற்கான முதல் கட்டம் மத்திய மாநில அரசுகளுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, மத்திய மாநில அரசுகளுக்கு முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக, முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக நான் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை 50 ஆண்டு கால கோரிக்கை. எப்படி இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு போராடி தன் வாழ்நாள் முழுவதும் வெள்ளையர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு அந்தமான் சிறைச்சாலையிலே படும் கொடுமைகளை அனுபவித்து இந்த தேசத்திற்கான உயிர் தியாகம் செய்தாரே வீர சர்க்கார், அவருடைய பெயரை எப்படி நீங்கள் அந்தமான் போர்ட் பிளேயருக்கு வைத்தீர்களோ அதை போல் தன்னுடைய 20,000 நாட்களில் 4,000 நாட்களை சிறைச்சாலையிலே இந்திய சுதந்திரத்திற்காக மட்டுமே கழித்த என் தெய்வத்திருமகனுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் நான் சார்ந்த என் முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாகவும் கோரிக்கையை முன்வைப்பதோடு மக்களை நேரடியாக கிராமம் கிராமமாக சென்று அதை நிறைவேற்றி தர 2 கோடி கையெழுத்துக்களை பெறுவதற்கான மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை வைப்பதற்கு மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை இந்த நிமிடத்திலிருந்து இந்த இடத்திலிருந்து நாங்கள் துவங்குகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த கோரிக்கை மட்டுமன்றி, இது எங்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கை, இது மட்டுமின்றி குறிப்பாக டெல்டா பகுதியிலே நடந்த கஜா புயலிலே இன்று வரை பேராவூரணி, சேதுவாசத்திரம், அருங்கப்பள்ளம், குருவிக்கரம்பை, தென்னங்கொல்லை, பூக்கொல்லை, வடகாடு, ஆவணம் போன்ற கிராமங்களில் இன்று வரை எந்த விதமான நிவாரணப் பணிகளும் வழங்கப்படவில்லை. உடனடியாக மாநில அரசு அதை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமின்றி 94 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்னை நந்தனத்திலே தெய்வத்திருமானுடைய சிலையை நிறுவி கல்லர் மரவர் அகமுடையோரை தேவரிடமாக அறிவித்து ஒரு அரசாணை வெளியிட்டார். அந்த அரசாணை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அன்றைக்கு அம்மா அவர்கள் அறிவித்த அந்த ஆணை நடைமுறைப்படுத்தப்பட்டு இடஒதுக்கீடு, வன்னிய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடுக்கான நிகரான உள் இடஒதுக்கீடு இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த மூலமாக இந்த மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். நீண்ட காலமாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கும் பேரறிவாளன் முருகன், நளினி உட்பட அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்வதற்கு ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். சங்கரங்கோயிலே இருக்கும் பசுமன் முத்துராமலிங்கத்தேவருடைய கல்லூரி, அதற்கு முறையான குழு அமைத்து உரியவர்களிடம் தேவர் சொசைட்டியிடம் ஒப்படைக்க இந்த தமிழக அரசை வலியுறுத்துவதும், ராமநாதபுரம் மாவட்டம் கவிதை ஒன்றியம் நீராவி கரிசல் குளம் ஊசம்போட்டல் கரிசல்குளம் கிராமத்தை சார்ந்த 30 மேற்பட்டோர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள நிலையில் அவர்களை விடுவிக்க தமிழக அரசை வலியுறுத்துவதும், தமிழகம் முழுவதும் உள்ள முக்குளத்தோர் இளைஞர்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தமிழக காவல்துறையால் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவதை நிறுத்திக்கொள்ள தமிழக அரசை வலியுறுத்துவதும், 1979 வரை இருந்தது போல் டிஎன்டி சான்றிதழை தேவரினம் உட்பட 68 சமுதாயத்தினருக்கு விரைவாக வழங்கிட தமிழக அரசை வலியுறுத்துவதும், சமூக செயற்பாட்டாளர் தோழர் முகிலன் காணாமல் போய் 1 வாரத்திற்கு மேலாகியும் அவரை கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து மட்டுமல்லாமல் விரைவாக அவரை கண்டுபிடிக்க தமிழக அரசை வலியுறுத்துவதும், சட்டநாதன் அறிக்கையின்படி
மரண சீரமைப்பு துறை தமிழக அரசு அமைக்க தமிழக அரசை விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதும், சட்டமன்ற உறுப்பினர் சேது கருணாஸ்தேவர் அவர்கள் கோரிக்கையின்படி டிஎன்டி குழு அமைத்ததற்கும், 7வது வகுப்பு பாட புத்தகத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா என மாற்றி அமைத்ததற்கும் தமிழக அரசுக்கு நன்றி செலுத்துவதும், தமிழ் ஈழத்தில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகள், போர்க்குற்றங்கள், மானிடத்திற்கு எதிரான குற்றங்கள், தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் காணாமல் ஆக்கப்பட்டமை உள்ளிட்ட நீதிக்கு புறம்பான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பன்னாட்டு விசாரணை ஐநா மன்றம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, ஐநாட்டு மன்றம் 2017/34/1 அறிவித்த அந்த ஆணையை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்தவில்லை, அதை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்திய அரசு அந்த அழுத்தத்தை கொடுப்பதற்கு தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி வரக்கூடிய மார்ச் 1 தொடர்ந்து இந்த முக்குளத்தோர் சமுதாயம் புறக்கணிக்கப்படுகிறது, தொடர்ந்து இந்த முக்குளத்தோர் சமுதாயத்துடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிறது, தொடர்ந்து இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக தமிழ்நாட்டிலே ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் மறுக்கப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தேசத்திற்காக தன்னுடைய உயிரை நீத்த அந்த தேச தியாகியுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து தன்னுடைய சுய அரசியலுக்காக பாகுபாடு பார்த்து காலம் கடத்திக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக தலைவேறு உடல்வேறாக துண்டிக்கப்பட்டு இந்த மண்ணுக்காக மாண்ட மாவீரர்கள் மருது மாண்டியர்கள் வாழ்ந்த அந்த சிவகங்கை சீமையிலே அவர்களுக்கான திருவுருமலை சிலையை வைப்பதற்கு கோரிக்கையை இன்றும் ஏற்றுக்கொள்ளாமல் நிர்பந்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் முன்னெடுத்து ஒட்டுமொத்த எதிர்கால முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அடிப்படை உரிமைகள் எளிதில் கிடைப்பதற்கில்லை, அதை போராடித்தான் பெற முடியும் என்று நினைக்கி நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கான முகாந்திரம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது. இந்த முக்குளத்தோர் குடிப்படையினுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் முக்குளத்து சமுதாயத்திற்கான அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்காத மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டிக்கும் விதமாக மார்ச் 1 தமிழகத்திற்கு வருகிறோம். பாரத பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவோம் இந்த முக்குளத்தோர் குடிப்படை என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த விழாவின் மூலமாக வரக்கூடிய பாராளுமன்றத்திலே நாம் எந்த கட்சியோடு எந்த நிலைப்பாடு எடுக்கலாம் என்கின்ற முழு அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்த என்னுடைய மாநில ஒட்டுமொத்த மாவட்ட அனைத்து கிளை கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.